Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. So first of all video in anaivarukum enadhu manamarndha nandri video audio theliva theriyum appdi nambrom idha neenga mudhal murai nama channel ku vandirukinga please don't forget to subscribe our YouTube channel and please press the bell icon to get the further updates. So daiyum seidhu manichukonga iniki 7 maniki nammoda special session la score 40 out of 40 for all your mains examination SBI PO RRB PO IBIS clerical IBIS PO and RRB clerical ella exam ukumana ஒரு ஸ்கோர் 40 அவுட் ஆஃப் 40 செஷன் நம்ம எவ்ரிடே பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் 7 மணிக்கு நம்ம ஒரு கிளாஸ் ஷெட்யூல் பண்ணியிருந்தோம். ஸோ எதிர்பாராத விதமாக சைட் காட் கிராஷ்ட். ஸோ எல்லாருக்கும் ஓப்பன் ஆகுது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஓப்பன் ஆகுது, ஆனால் எனக்கு மட்டும் ஓப்பன் ஆகல. அண்ட் ஈவன் ஐ டாக் டு த டெக்னிக்கல் டீம். இது மாதிரி எப்பயாச்சும் நடக்கிறது வாடிக்கை சார். ஸோ அவங்களும் இன்காக்னிட்டோவில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க, இன்டர்நெட் சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கன்னு கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க, அண்ட் வேற என்னமோ லிங்க்லாம் கொடுத்தாங்க, அண்ட் என்னென்னமோ நம்ம ட்ரை பண்ணோம், எதுவுமே ஓப்பன் ஆகலை. பட் அப்புறமா டெக்னிக்கல் டீம் கைவரிச்சிட்டாங்க. ஸோ இந்த செஷனை வந்து நாங்கள் டெலிட் பண்ணிடுறோம், நீங்கள் வேற ஒரு செஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு டஃப் இட் இஸ்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வந்து இப்போ மிஸ் பண்ணி போகிறது ஒரு சங்கடமாக இருக்கும். தே ஆர் டிசப்பாயின்ட் அண்ட் ஃபார் தட் ஐ நீட் டு ஆஸ்க் சாரி, ப்ளீஸ் அப்பாலஜைஸ் மீ. இது நம்ம கையில் இல்லாத நடந்த ஒரு தவறு, இதுமே இதுமாரி நடக்காமல் நான் பார்த்துக்க முயற்சி பண்ணுறேன். அண்ட் ஜாயின் ஆன பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், ஜாயின் ஆகிட்டு அப்புறம் திரும்பி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு. இனிமேல் இது ஃபியூச்சர் நடக்காமல் பார்த்துப்போம். எனக்கு என்னன்னா, நிறைய பேர் வந்து என்ரோல் பண்ணியிருந்தாங்க ஒரு கோர்ஸ், எல்லாரும் வருவாங்கன்னு ஒரு ஆசையாக இருக்கும்போது எனக்கும் ஒரு ஏமாற்றம், அதனால ஏற்றுக்கவே முடியாத ஒரு கோபம், ஒரு வெறுப்பு. சரி என்ன பண்ணுறது, கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இனிமேல் நம்ம இதை நாளைக்கு போட்டாலும் கூட நமக்கு இன்னொரு வேற எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகணும், ரெண்டு ஸ்பெஷல் செஷன் இல்லாமல் 3 ஸ்பெஷல் செஷனாக போட வேண்டியதாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 3 பார்க்குறதும் ஒரு நல்ல கஷ்டம். அதான் ரீஸ்கெடியூலாச்சு பண்ண சொன்னால் ரீஸ்கெடியூல் ஆப்ஷன் கூட ஸ்பெஷல் செஷன்லாம் ரீஸ்கெடியூலே பண்ண முடியாது, அதை நீங்கள் தான் பண்ண சொல்லிட்டாங்க. ப்ளஸ்னா கூட ரீஸ்கெடியூல் பண்ணுவோன்ட்டாங்க. ஸோ அதான் தயவுசெய்து மன்னிக்கும். நான் நாளைக்கு நீங்கள் விருப்பப்பட்ட கண்டிப்பாக இன்னொரு ஸ்பெஷல் செஷன் கிரியேட் பண்ணுறேன். நாளைக்கு 3 ஸ்பெஷல் செஷன் இருக்க போது, ஒன்று 3 மணிக்கு, இன்னொன்று 7 மணிக்கு அண்ட் இன்னொன்று 9 மணிக்கு. 3 மணிக்கு வந்து இன்னைக்கு 7 மணி ஸ்பெஷல் செஷன் இருந்துச்சு, அது கேன்சல் ஆனது, நாளைக்கு 3 மணிக்கு வச்சுக்கிறோம். அண்ட் இன்னைக்கு 9 மணி ஸ்பெஷல் செஷன் கண்டிப்பாக நடக்கும், நான் கேட்டிருக்கேன் சார், இன்னும் 1/2 hour கழிச்சு டைம் கொடுங்க, அதுக்குள்ளே சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது இருக்கு, மறக்காமல் அதுக்கு வந்துருங்க. அதுவும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகாமல் போயிட போது நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ வந்துருங்க, நான் 9 மணிக்கு வந்துடுறேன். தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, அதை சொல்லிட்டு போனால் தான் வந்தேன். இன்னைக்கு இந்த மிஸ் ஆன இந்த ஸ்பெஷல் செஷனை நாளைக்கு நான் மறக்காமல் எடுக்கிறேன் 3 மணிக்கு. இந்த இன்னைக்கு 9 மணிக்கான ஸ்பெஷல் செஷனும் நாளைக்கு 3 மணி, 7 மணி, 9 மணி, இந்த 4 ஸ்பெஷல் செஷனோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், அது எல்லாருமே கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு முறை தயவு செய்து மன்னிக்கவும், இனிமேல் இதுமாரி நடக்காம நம்ம பார்த்துக்கிறோம். ஐ ஹோப் யூ வில் அக்செப்ட் த சிச்சுவேஷன். என்ன சொல்றது, வெறுப்பா? ஓகே சார், நம்ம நாளைக்கு கொடுத்துருவோம், விட்டதை நாளைக்கு பிடிச்சிரும் சரியா. ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக தான் நாங்கள் எனக்கு இன்னும் நிறைய கிளாஸஸ் நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சரியா. எஸ், தேங்க்யூ ஸோ மச், பபாய் அண்ட் டேக் கேர்.